செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் பயணிப்பவர் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹெல்மெட் அணிய தவறினால் வாகனத்தின் அனைத்து ஆவணங்கள் மற்றும் ஓட்டுநரின் உரிமம் ஆகியவை பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணய சான்று பெற்ற புதிய ஹெல்மெட் மற்றும் அதனை வாங்கியதற்கான ரசீது ஆகியவற்றை காண்பித்தால் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் விடுவிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் ஹெல்மெட் அணிவதை ஜூலை 1ஆம் தேதி முதல் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது.